வணக்கம் நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, பச்சை துண்டு போட்டவனெல்லாம் விவசாயியா? விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விடியா திமுக அரசின் அமைச்சர் எ.வ.வ. இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் சென்னை சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளின் நிலங்கள் பறிக்கப்படுவதாக கூறி திமுக போராட்டத்தில் ஈடுபட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியை சந்தித்து கோரிக்கை மனுவும் அளித்தனர். இப்படி விவசாயிகளின் பங்காளன் தாங்கள்தான் என்று விளம்பரம் காட்டிய திமுக இன்று தனது சுயரூபத்தை வெளிக்காட்டியுள்ளது. அதிவிரைவு சாலை என்னும் பெயரில் பித்தலாட்டம் செய்து அதே திட்டத்தை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறது. எட்டு வழிச்சாலை போட வேண்டாம் என்று திமுக சொல்லவில்லை என்று தோசையை அப்படியே புரட்டி போட்டுள்ளார் அமைச்சர் எ.வ.வ. அது மட்டுமில்லாமல் சாலை விரிவாக்கத்தை கையில் எடுத்தால் நிலம் இல்லாதவன் கூட பச்சை துண்டு போட்டுக்கொண்டு என் நிலத்தை எடுக்காதே என்று போராடுவதாகவும் கூறியுள்ளார். போக்குவரத்து கார்கள் கூடியிருக்கிறது, சாலை விரிவாக்கம் வேண்டும். சாலை விரிவாக்கலாம் என்று முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நிலமில்லாதவங்க கூட ஒரு பச்சை தொண்டு போட்டுக்கொண்டு ஏன் நிலத்தை எடுக்காதே என்றான். ஒருபுறம் எட்டு வழிச்சாலைக்கான ஆதரவு என்று விவசாயிகளின் நிலத்தை பறித்து வாழ்வாதாரத்தை முடக்கும் செயலில் திமுக ஈடுபட்டுள்ளது. அதே நேரத்தில் பச்சை துண்டு போட்டவன் என்று கூறி விவசாயிகளையும் கொச்சைப்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் ஸ்டாலினும் உதயநிதியும் பச்சை துண்டை தோளில் போட்டுக்கொண்டு விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்ததும் விவசாய கடனை ரத்து செய்ய கோரி திருவண்ணாமலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட எ.வ.வ. பச்சை துண்டு அணிந்ததும் இன்று திமுகவுக்கு மறந்து போய்விட்டது போல. எதிர்கட்சியாய் போராட்டக்காரர்களோடு கரம் கோர்ப்பது, ஆளும் கட்சியாகி போராட்டக்காரர்களை புறக்கணிப்பது என்று திமுகவுக்கு ஏன் இந்த இரட்டை வேடம்? விவசாய நிலத்திற்குள் சிமெண்ட் சாலை அமைத்து சென்ற ஸ்டாலினை பின்பற்றியே விவசாயிகளையும் வேலு கொச்சைப்படுத்துகிறாரா? எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் ஸ்டாலினின் குடும்பத்தினருக்கு ஆதாயம் இருப்பதாக கூறப்படுவது உண்மையா? இப்படி எட்டு வழிச்சாலை விஷயத்தில் திமுகவின் உண்மை முகம் குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல். விரைவுச்சாலை என்று அழைக்கப்படும் அந்த எட்டு வழிச்சாலையை பசுமை வழிச்சாலையாக பெயர் மாற்றம் செய்து திமுக அரசு செயல்படுவதற்கான முனைப்பை காட்டி வருகிறது. மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து இந்த திட்டத்தை 2025 இது முழுமை பெற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முனைப்பை அவர்கள் காட்டுவதற்கான நோக்கம் என்ன? முன்னதாக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்கள் இதை எதிர்த்தார்களே, அப்போது சொல்லப்பட்ட காரணங்கள் இப்போது என்னவாயிற்று என்ற கேள்வி எழுகிறது. இப்போது அந்த திட்டத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்த விஷயங்களை இவர்கள் பூர்த்தி செய்து விட்டார்களா, நிவர்த்தி செய்து விட்டார்களா என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கான நிவாரணம் என்ன, திட்டத்தில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, தூர அளவு குறைக்கும்போது அதில் சாமானியர்கள் பயணிக்க முடியுமா, ஒரு விரைந்து செல்ல வேண்டும் செல்ல முடியும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்படும் இந்த சாலையில் சாதாரண மக்கள் பயணிக்க முடியுமா, ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் என்று இதற்கு கட்டணம் இருக்கும் என்று அனுமானிக்கப்படுகிறது, இது எப்படி சாத்தியம்? மேலும் இந்த திட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை உண்மையாக காட்டப்பட்டிருக்கிறதா, நிலங்களின் வரையறை என்ன, காடுகளுக்குள்ளே செல்கிறது அதற்கான பாதை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதா, இதற்கும் குழு அமைக்கப்பட்டு இந்த திட்டம் என்னவாக இருக்கும் என்கின்ற பல கேள்விகள் நம்மளே எடுக்கிறது. இந்த தலைப்பில் விவாதிப்பதற்காக வந்திருக்கும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக கோடீஸ்வரன், பத்திரிகையாளர் சார், வணக்கம். வணக்கம். தொடர்ந்து காமாட்சி நாயுடு, திமுக ஆதரவாளர் ஐயா, வணக்கம். தொடர்ந்து அப்சரா ரெட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணைகிறார் மேடம், வணக்கம். தொடர்ந்து இணைய வழியில் ஏபி மணிகண்டன், வழக்கண்டர் இணைகிறார் சார், தங்களுக்கு வணக்கம். முதலாவதாக கோடீஸ்வரன், இந்த திட்டத்தில் நடுநிலையாக பார்க்க போனால் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன அப்படின்ற கேள்வியை வைக்கணும். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்த ஒரு விஷயத்தை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செய்வது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது என் போன்ற பத்திரிகையாளரோட நிலை பார்த்திங்கன்னா, எட்டு வழிசாலை, அதாவது அதிமுக ஆட்சி இருந்தப்போ எட்டு வழிசாலை வந்து மக்கள் வேண்டாம் அப்படின்னப்போ மக்களின் பால் வந்து நாங்கள் வந்து வேண்டான்ற ஒரு குரலை தான் நம்ம பதிவு பண்ணோம். அதை தான் செய்தியாகவும் நம்ம காட்சி ஊடகத்திலும் வெளிப்படுத்தினோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி பறந்துரும் அதே ஒரு நிலைக்கு தான் எட்டப்பட்டு இருக்கிறது. அது இது வந்து ஒரு
ஜனநாயக நாட்டில் மக்களுக்காக தான் அரசு. மக்களுக்கு என்ன வேண்டுமோ, மக்கள் எதை விரும்புகிறாங்களோ, மக்களுக்கு எது தேவையோ அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்போது ஏர்போர்ட் வேணுமா அப்படின்னா வேணும் தான். மக்களை பாதித்து அந்த ஏர்போர்ட் வேணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் வேணான்றது என்னோடய பொருளாக இருக்கும். இப்போ பரந்தூரில் இருக்க மக்கள் அரசாங்கம் வந்து அதிகமான மானியத்தையோ இல்லை வந்து வேலைவாய்ப்புகள் இல்லை அந்த காசு இழப்பீடு அதிகமாக தராங்க, மக்கள் வந்து விருப்பப்பட்டு இடத்த தராங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக அதை எடுத்துகிட்டு பண்ணலாம். எப்படி சார் எந்த திட்டத்துக்காக அப்படி நடந்திருக்கா? ஏன் இலவசங்களுக்கு நம்ம கொட்டி கொடுக்கறதில்ல? ஆடு மாடுக்கு கொடுத்தோம், லேப்டாப்புக்கு கொடுத்தோம், இலவச கரண்ட்டுக்கு கொடுத்தோம், 20,000 கோடி 30,000 மக்கள் கேட்கல இல்லையா? கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவங்க அப்படி தானே அதை பார்க்கணும். இல்லை, நீங்கள் வந்து ஒரு சைடு வாக்குறுதி நீங்கள் கொடுக்குறீங்க, வாக்குறுதி வந்து கொடுத்தா அதை செய்யணுன்ற அரசியல் சாசனத்தில் எந்த கேரண்டியும் இல்லை, அது வந்து ஒரு சொல்லின் அடிப்படையில். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு நிலத்தை வந்து அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்களுடைய நிலத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம், தாத்தா பூட்டங்காலத்துலேருந்து அந்த இடத்துல அவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான், அவன் வந்து ஆடு மாடோ கோழியோ கிடையாது. உடனே எடுத்துகிட்டு ஒரு பிரிட்ஜ் போடணும்னா அங்கே இருக்கிறவங்களை தூக்கி போட்டுட்டு, இல்லை ஒரு ஏர்போர்ட் வரணும்னா அங்கேருந்து தூக்கி போட்டு. நீங்களே வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு வீடியோவில் சொன்னீங்க மரம் செடி கொடி இருக்குது, அதுக்கெல்லாம் விலை இருக்கா? இன்றைக்கி நம்ம பிரச்சனை என்ன? ஒரு சுத்தமான காற்று, மாசுபடியாத தண்ணி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் பண்ணணும். அப்படி தான் வந்து மேலை நாடுகள் போகிறது. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோன்னா டெவலப்மெண்ட்டுன்ற ப்ராசஸில். இப்போ இந்த டெவலப்மெண்ட்னா என்னென்னா, இப்போ கான்ட்ராக்டருங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டை கொடுக்க போகிறீங்க, அது அரசாங்கமே நடத்த போதா இல்லை அரசாங்கம் மத்திய அரசு நடத்த போதா இல்லை வெளியால் கொடுக்க போகுதுன்றதுல கேள்விக்குறிகள். பட் ஆனால் மக்கள் வந்து 12 கிராமங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு எங்கள் போனோம், எங்களெல்லாம் சாவடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு திட்டத்தை போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காங்க. நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையிலையும் நீங்கள் பார்க்க வைக்கிற கேள்விகள் உணர்ச்சிகரமாக இருக்கு. இல்லை இல்லை இல்லைங்க, அது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தூக்கத்தை விட்டு ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டேன், ஒரு திட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் ஒருத்தர் கூட பாதிக்காம எந்த ஒரு திட்டத்தையாவது நம்மளால நிறைவேற்ற முடியுமா? யாராவது ஒருத்தர் நிச்சயமா பாதிக்கப்படுவாங்க. நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ஒரு நபராவது இழப்பு, ஒரு நபர் இல்லைங்க, குறைந்தது 10% நபர் பாதிக்கப்படும். நான் குறைந்தபட்சம் அப்படி ஒருவர் கூட பாதிக்காத வகையில் எந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும்? அதோட வேலை யாருக்கு சார்ந்தது? அப்ப என்ன பண்ணோம், அரசு அதிகாரிகளோ அல்ல அமைச்சர்களோ அங்க போய் மக்கள் கிட்ட உட்காந்து என்னங்க உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மதிப்பு தரோம், உங்களுக்கு வேலை தரோம், வர ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவோம், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இந்த படிப்பை கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒரு பிளான், வெறும் இடத்த எடுத்துட்டு நிலத்துக்கு காசு கொடுத்துட்டு அவங்கள அகதியாக்குறது கிடையாது. அந்த மாதிரி புதுசாக யோசிச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ பாமக கூட அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கே போயிட்டு மக்கள்கிட்டலாம் இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. இதே திமுகவில் வந்து ஒரு 3 அமைச்சர்கள் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு பண்ணப்படுறத சொன்னாங்க, அந்த கூட்டத்துக்கே போனது லேட். இதுதான் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமாக? குறைந்தபட்சம் மக்கள் குறை கேட்கும்போது அந்த கூட்டத்துக்கு கூட டைமுக்கு போல மக்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திட்டு இருந்து மக்களை வெளிநடப்பு பண்ணாங்க. அப்போ நீங்கள் என்ன முக்கியத்துவம்? சரி, ஒரு விஷயம், சிவா அவர் லேட்டாக வந்தார்னு சொல்ல முடியாதுல்ல, வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்திருக்கலாம், வேறு கூட்டங்களில் பங்கிட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உனக்குமான அசைன்மெண்ட் இருந்திருக்கலாம். ஏங்க இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த திட்டம் வரணும் இல்லையா, 12 கிராமத்தோட பிரச்சனை, இது வந்து ஏதோ 1-2 மக்களோட பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது மற்ற அலுவலர்லாம் நிறுத்தி வச்சுட்டு இது வந்து முதலமைச்சராலையும் பிரதமராலையும் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கிட்டத்தட்ட செய்யக்கூடிய ஒரு திட்டம், இந்த திட்டம் மக்களை பாதிக்கும்ன்ற அந்த ஒரு அச்சம் இருக்கும்போது அந்த அச்சத்தை போக்குறதுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இந்த திட்டம் வேண்டான்னு சொல்லலை, வரலாறு காணாத ஒரு ஒரு இழப்பீடு கொடுங்களேன், அப்போ ஒரு 90 விழுக்காடு மக்கள் வந்து ஒத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் கொடுத்துட்டு கையகப்பட்டுட்டு அவங்களுக்கு, அதாவது இந்த திட்டத்துக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்ம இதை விட நல்லா இருப்போம், இதை விட நம்ம வாழ்க்கையை மேம்படும், கல்வி மேம்படும், அந்த நம்பிக்கை தர வேண்டியது அரசு. இலவசங்களுக்கோ பிரிட்ஜுக்கோ இல்லை கான்ட்ராக்டுக்கோ நம்ம கொட்டி கொடுக்குறோம் கோடிகளை. ஆனால் இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கைட்லைன் வேல்யூ லேண்ட் வேல்யூலாம் பார்த்து அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் பொறுமையாக செயல்படும், புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் வரும்போது மக்களுக்கு ஒரு பயம் வருது, பாதிப்பு வருது. மக்கள் முடிவு பண்ணணும் திட்டங்கள் வேணுமா வேணாமான்னு. பட் இந்த திட்டம் வேணும்னா என்ன கேட்டால் வேணும் தான், ஆனால் மக்கள் வேண்டான்னா நீங்கள் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு பத்திரிகையாளராக வந்து என்ன பொறுத்த வரலாம், இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 400-450 ஃப்ளைட் வந்து இதிலிருந்து போகுதுங்க, நம்ம விமானத்துலேருந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஸ்வே, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, இது நம்ம பரந்துரையும் சொல்லுவோம் அதையும் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்வேவும் வரீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அந்த ரோடை வந்து இலவசமாக நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, இல்லைங்களா? இந்த எக்ஸ்பிரஸ்வே எல்லாமே எதுக்குன்னா போர்ட் கனெக்டிவிட்டி, அதாவது ஏர்போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி, அப்புறம் ஷிப்மெண்ட்டுக்கு கனெக்டிவிட்டி, வியாபாரத்தை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்கிறீங்க. கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா கனிம வளங்களை எடுத்து
அதை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு குறிக்கோள் இருக்குன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இந்த திட்டத்தில், அதாவது எக்ஸ்பிரஸ் வேல. இதை நீங்க நடுநிலையா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது முன்னாடியில இருந்தே வந்து இயற்கையாளரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த சேலத்துல பக்கத்துல ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட காந்தக மலைகள்னு வாங்க. இரும்பு சத்து வந்து அதுல நிறைய இருக்கும், அயனோரு மெக்னீசியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது ஸ்க்ரப் ஜங்கல்னு வாங்க, அதாவது முள் புதர் அடைந்த ஒரு வகையான சோலைகள். இதை நீங்கள் நன்றாக பராமரித்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த காடு செழிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மழை வளம் வர அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கிராம பகுதி தான் இது. இது வந்து ஏதோ வந்து ஒரு மெய்க்கால் புறம்போக்கு இந்த இடம் வந்து ஒன்றுத்துக்குமே பயன்படாது அப்படி கிடையாது. நல்லா பூத்துக்குலுங்குகின்ற மரங்கள் வளரக்கூடிய இடம், பத்தாவது விவசாயம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடம். இது நீங்கள் பரந்தூர் எடுத்தாலும் சரி, இல்லை எட்டு வழிசாலை அந்த சேலத்திலேருந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து அந்த வழியிலையும் சரி. அப்போது எதிர், அதாவது நீங்கள் வந்து நான் வந்து திட்டம் வேண்டான்னு சொல்லலைங்க. ஒரு ஒரு சாலை வழி இருக்குன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தலாம். ஒட்டு மொத்தமாக ஏக்கரா கணக்கில் அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைன்னும் போது மக்கள் வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி. ஒரு பொதுவான ஒரு பக்க பார்வை வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அரசின் பார்வையில இருந்து பார்ப்போம். வாகனங்கள் விற்கப்படுது, மகிழ்ந்து கார்கள் விற்கப்படுது, அதுக்கு வரி வாங்குறோம். அந்த கார்கள் சாலையில செல்லணும் இல்லையா, அதற்கான கட்டமைப்பு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டியது கட்டாயம் இல்லையா? விற்கப்படும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து பூந்தமல்லிக்கு ஒரு ரோடு போகுதுங்க ஐயா, டால் வந்து நீங்க வாங்குறீங்க, மாறி மாறி எல்லா அரசும் வாங்குது, எல்லா அரசும் கான்ட்ராக்ட் கொடுது. அப்ப அந்த ரோடு டால் போட்ட ரோடு என்ன, வேகமா 80 கிலோமீட்டர்ல மக்கள் போயிடுறாங்க. 15 கிலோமீட்டர் மேலே நீங்கள் தாண்ட முடியாது பீக் கவரில், இதுதான் நிலை. எட்டு வழிசாலையோ அது 10 வழிசாலையோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் கிடையாது எந்த மாதிரி திட்டம் நீங்கள் வந்து நகரத்தை எப்படி வளர. எக்ஸ்பிரஸ் வேனாலே அதில் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுன்ற நாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, தெரியாமல் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதே கிரேட் செப்பரேட்டர்ன்னு வந்தப்போ இதே நாம்ஸ் தான் சொன்னாங்க. இந்த சர்வே எல்லாம் வந்து ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கான்ட்ராக்டர்காரங்களோ இல்லை கன்சல்டண்ட்டோ வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணித்தரோன்றது தான். இதற்கு பின்னாடி இருக்க வியாபாரத்தை பாருங்கள். நான் வந்து வாகனம் வாங்கும்போது ஆல்ரெடி வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கட்டுறேன், அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் போடும்போது ஜிஎஸ்டி கட்டுறேன். அது இல்லாமல் நான் வேகமாக போகிறதுக்கு மறுபடியும் வந்து எனக்கு வந்து சுங்க வரி வாங்குறதுன்றது என்னை ஏமாற்றி என்கிட்டருந்து பிடுங்குற பணமாக தான் நான் பார்ப்பேன். பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ 10-15 நிமிஷத்தில் வேகமாக போய் என்ன பண்ண போகிறேன், இன்னும் வியாபாரம் பண்ணி வரியை தூக்கி கட்ட போகிறேன். அதுக்கு நான் இழக்க போகிறது என்ன, எவ்வளோ விஷயங்கள் போகுது, மரம் செடிகள் போகுது, காடுகள் போகுது, மக்களோட வாழ்வாதாரம் போகுது, விவசாய நிலங்கள் பாடும்போது 15 நிமிஷம் முன்னாடி போகிறதுக்கு நான் இழக்க போகிறது இதெல்லாம். இன்னைக்கு பிரச்சனை கரோகான காலத்தில் நம்ம என்ன என்ன எதை நோக்கி போனோம், ஆக்சிஜன் சிலிண்டர் நல்ல காற்று தேடி தான் போனோம். இப்போ எதுக்கு எது சதோன்னு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே வியாபாரமயம் வேகமயமாக பார்த்தீங்கன்னா அப்போ எதுக்கு இரவு பகல்னு எல்லாத்தையும் 24 மணி நேரமும் வியாபாரம் பண்ற மாதிரி ஆக்கிடலாமே, ஒரு எதற்கு நம்ம அங்கே பிரேக் வைக்கிறோம்? அரசாங்கத்துக்கு ஒரு பொதுவான பார்வை, நன்மை கலந்த பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அவங்களுக்கு நிறைய விஷயத்துல புரிதலே இல்லை. ஏதோ கான்ட்ராக்டர் கிட்ட ஒரு திட்டம் கொடுக்கணுன்றதுனால வரப்படுற திட்டங்கள் தான் இது. நீங்க பொதுமக்கள் கிட்ட போய் கேளுங்க, நீங்க எந்த டால்ல வேணா போய் கேளுங்க. இப்போ திமுக தன் நிலையை மாத்திக்கிறது இது எப்படியா? எதிர்க்கட்சியா இருக்கும்போது கடுமையான போராட்டங்கள் முன் வச்சது, பலர் அதற்கு ஆதரவா இருந்தாங்க. இப்போ அது அப்படியே அவங்க எல்லாம் வாயுவே திறக்கல. நீங்க அண்ணா திமுகன்னு பிரிக்காதீங்க. ஆளுகின்ற அரசுனா திட்டங்கள் செய்யணும், கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் விடணும், இதுதான் நிலைப்பாடு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு குரல், ஆளுகின்ற அரசா வருமா மாத்தி பேச வேண்டியது. இதுதான் பல வருடங்களாக நடக்கிறது, இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். சரி மேடம் அப்சரா மேம், இப்போ இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க எதிர்த்தாங்க இப்போ கொண்டு வர்றாங்க, இதில் மக்களுக்கு என்ன நன்மை கூடி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக வந்து ஸ்டிக்கர் அரசு தாங்க சொல்ல முடியும். அவங்க வந்து நம்ம இந்த கொண்ட அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க பேர் மாற்றி கொண்டு வந்தால் அது வந்து நலத்திட்டம் ஆகிறாது. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மக்களோட குரல் என்னது, அந்த மக்களோட குரல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து யாராவது ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சி நம்ம பண்ண முடியாது. எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது செய்கிற திட்டங்கள் கொண்டு வர்றது தான், டு லிமிட் த டேமேஜ் தான் அரசு செய்யணும். இப்போ பரந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து இட்ஸ் ஆல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். திமுக அரசு நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்தப்போ கூட, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்தப்போ கூட அவங்க வந்து அதெல்லாமே வந்து அமைச்சது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி எட்டு வழி சாலை இப்போ வந்து திட்டம் பேர் மாற்றி வந்து கொண்டு வராருன்னு. ஐ திங்க் இந்த அரசில் நான் பொதுவாக என்ன பார்த்தேன்னா அந்த லீடர்ஸ் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாமே வந்து
திமிராகவும் மக்களோட கருத்துக்கள் வந்து உள்வாங்காமல் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஆர் பாலுவே பாருங்கள், இதுக்கு எதிர்ப்பு வந்தப்போ என்ன சொன்னார், எதிர்ப்பு வரதான் செய்யும் சில திட்டங்களுக்கு, நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து செயல்படுத்தி தான் ஆகணும்னு சொன்னார். விதவுட் பேயிங் அட்டென்ஷன் டு த பப்ளிக் அரசு நடத்த முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு செஸ் விழா நடத்துகிறதோ இல்லை துபாய்க்கு போய் ஃபேமிலியோட கொண்டாடுறதோ இல்லை வந்து ஸ்பெஷல் என்ன சொல்கிறது அர்பன் இவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் வந்து மீடியாக்காக பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் டேக்கிங் எவ்ரி செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப். எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது செய்யணும், முக்கியமாக விவசாயிகளை வந்து நிறைய விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசு ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் நீங்கள் வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் இந்த பிளான் வந்திருக்கோ, நீங்கள் எந்த குடும்பத்துக்கு சார்ந்தவங்க எந்த குடும்பத்துக்கு சார்ந்த நண்பர்கள் வந்து அங்கே இடம் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு இவர்களுக்கான சாதகமான ஒரு செயலை இவங்க செய்கிறாங்கன்ற மாதிரி. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அம்மா அரசு எப்போவுமே வந்து எல்லா சமுதாயத்துக்குமே நல்லது செய்கிற அரசு அம்மாவோட அரசு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் எக்கானமின்வாங்க இவங்க வந்து எந்த சமுதாயத்துக்குமே வெல்ஃபேர் வந்து பண்ணுறது கிடையாது திமுக, வெறும் வந்து விளம்பரத்துக்காக தான் இருக்கிற அரசு திமுக அரசு. சரி சார் மணிகண்டன் சார், இப்போ இந்த திட்டத்தில் என்ன நன்மை கூடியிருக்கு, அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். ரெண்டாவது, திட்டம் கண்டிப்பாக வேணும், செயல்படுத்துவோம், அதை நாங்கள் முனைப்பு காட்டுறோம். விவசாயியே இல்லாதவங்கெல்லாம் துண்டை போட்டு வந்து விவசாயின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திட்டத்தில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? நியூஸ்ஜே நேயர்களுக்கும் நெறியாளர் ராம்கி மற்றும் சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சார், இதில் நான் ஒரு பழமொழியோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வினையறுத்தான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படிங்கிற மாதிரி இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு உதாரணம், சேலம் மாவட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் சேலம் ஏர்போர்ட் விரிவாக்கத்தப்போ நடந்த ஒரு விஷயத்த சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திட்டமிட்டு திமுக வந்து சமூக ஆர்வலருங்க பேரில் இருக்கிற நக்சலைட்டுங்களை இந்த போராட்டத்துக்கு அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு பின்புலமாக நிதியெல்லாம் கொடுத்து, ஐயோ இவ்வளோ விவசாயங்களா, அதாவது சார் எந்த இப்போ பத்திரிகையாளர் முன்னாடி நண்பர் பேசுகிறப்ப ஒன்று சொன்னார், சார் எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா 10 குடும்பம் பாதிக்கு தான் செய்யும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்குதுன்னா ஒரு கிராமம் பாதிக்கு செய்யும், ஒரு நாட்டில் வந்து எந்த அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இழப்பீட வந்து நீங்க இரட்டி பாக்கி கொடுங்க போதுமான அளவு தான் சார் சொல்றேன். அதாவது என்ன இதுல உள்ள பிரச்சனை நாம தீர்ந்துக்கணும், அதாவது உண்மையான பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாரு, கிட்டத்தட்ட அவங்க வச்சு திமுக அவங்க வச்சு பொறியில அவங்களே விழுந்திருக்காங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கிறப்ப அப்ப இருந்த மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக விரோதிகள் நக்சலைட்டுகள் எல்லாம் விவசாயிகளை போர்வையில உள்ள அனுப்பிச்சு உண்மையான விவசாயிகள் உரிய இழப்பீடு கொடுத்தா நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு இழப்பீடு கொடுத்தாவது அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்ம கடமை. அந்த அன்னைக்கு இணைச்ச விதைய இன்னைக்கு அறுவடை பண்ண முடியாம தடுமாறுறாங்க, அதுதான் விஷயம் சார். திமுக எல்லாத்துலயுமே இரட்டை வேடம் சார். அன்னைக்கு 8 வழிச்சாலைக்கு கடுமையான சேலத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சேலம் ஏர்போர்ட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஆனா ஆளுங்கட்சியா வந்த உடனே அப்படியே மாத்தி பேசுறாங்க. இதுல அதிமுகவுக்குள்ள ஒரு வித்தியாசம் சொல்றேன், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண் சட்டம் இந்த நாட்டிற்கு நல்லது, அது தேவை, ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த சட்டத்தை அன்னைக்கு ஆதரிச்சார். எதிர்கட்சியா இருக்கிறப்ப இன்னைக்கு அந்த வேளாண் சட்டத்தை அவர் ஆதரிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆட்சியில் இல்லை எதிர்கட்சி ஆயிட்டோம் அதனால எதுப்போம் அப்படிங்கறதுனால எதுக்கல. இவங்க எல்லாமே சார் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அரசியல திமுக பண்ற அயோக்கியத்தனம் இது. பரந்தூரை பத்தி பேசுறீங்க சார், இதே வந்து சேலம் ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சுங்க, பரந்தூர்ல இவ்வளவு இடத்த இன்னைக்கு போய் இது பண்றாங்களாங்க, இவ்வளவு ஒரு திமிருங்க அமைச்சருங்க பேசுறது வந்து ரொம்ப திமிர்த்தனமா பேசுறாங்க. அங்குள்ள விவசாயிகளுடைய வழியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், எங்க பணத்துக்கு மேல வேணா நீங்க ஏர்போர்ட் கட்டுங்கிறாங்க. மக்களுடைய உணர்வு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுவே இப்ப அதிமுக ஆட்சியா இருந்தா உரிய அமைச்சர்கள் உடனடியா நேரில் போய் இங்க சந்திச்சு அந்த மக்கள் குறைகளை கேட்டு என்ன தீக்கிறதுக்கு மத்திய அரசு கிட்ட உடனடியா பேசணுமோ அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு ஆணவ போக்கு. இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பாத்துக்கங்க, ஏவா வேலு, இதுல இன்னொரு சம்பந்தமான விஷயத்தை சொல்லிடுறேன். கே என்னர்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் சொல்றார் என்கிட்ட பிஎஸ்ஓவா இருந்தவர் இன்னைக்கு டிஎஸ்பியா மாறிட்டாரு, அவர் ஒருத்த மேல கேஸ் போடுனா போடுவாரு, கேஸ் இல்லைனா எஃப்ஐஆர்ல பேர் இல்லாம ஆக்கிடுவார், இல்ல குற்றவாளி ஆக்குனாலும் ஆக்குவார். எவ்வளவு திமிர்த்தனமா பேசுறாங்க, ஆளுமையற்ற தலைமை சார். எல்லாத்திலையும் இரட்டை நாக்கு. ஆளுங்கட்சியில காங்கிரஸோட இருக்கிறப்ப நீட்டை கொண்டு வருவாங்க, எதிர்கட்சி ஆச்சுன்னா நீட்டை எதிர்ப்பாங்க, மீத்தேனை இவங்கதான் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போடுவாங்க, ஸ்டெர்லைட் ஆலைக்கு இவங்கதான் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனா எதிர்கட்சி ஆச்சுன்னா நக்சலைட்டுகளோட சேர்ந்துக்கிட்டு போராடி
அப்சா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ தமிழ்நாட்டுல 22,000 போராட்டங்கள் நடந்தது சார். இதை எல்லாமே பின்னாடி இருந்து தூண்டி விட்டது திமுக அந்த நக்சலைட் அமைப்புகளோட சேர்ந்து. சேலத்தை சேர்ந்த ஒரு நக்சலைட்டுக்காக அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் சட்டமன்றத்துல பேசுறாரு சார். இன்னைக்கு அந்த தீனி போட்ட நக்சலைட்டுகளுக்கு இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது. இப்ப அவங்களால அமைதியா இருக்க மாட்டாங்க. நிச்சயமா அவங்க பெரிய அளவுல போராட்டம் பண்ணி இதை ஒரு பெரிய கலவர நிலைமைக்கு கொண்டு போவாங்க. அதிமுக என்பது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரே நிலைமை தான் எடுக்கும். ஒரே ஒரு கேள்வி, நீங்க சேலம் சார்ந்தவர் அப்படின்றனால பிரபலமாக அறியப்பட்டவர் பியூஷ் மானுஸ், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், நிறைய பேர்கள் வழங்கப்படுது. இப்போ அவர் வந்து மிகப்பெரிய குரல் எழுப்பினார், இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப பட்டியலிட்டு சொன்னார். சமீபத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டியில் கூட அவர் இந்த திட்டம் வராது, இந்த திட்டம் இப்போவும் வராது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் என்ன எதிர்ப்பை தெரிவிக்கிறார், என்ன போராட்டத்தை அறிவிச்சார், என்ன கருத்துக்களை பதிவு பண்ணார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சேலத்தை சார்ந்தவர், அவரை பற்றிய கூடுதல் விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நக்சலைட் அப்படின்னு நாகரிகமா நான் பேரை சொல்லாம கடந்து போலான்னு நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. நான் குறிப்பிட்ட நபர் அவர், அவர் ஒரு நக்சலைட் பின்புலப்புடைய நபர். அவரு திமுகவுடைய தொங்கு சபை, தொங்கு சதை அவரு, ஆறாம் விரல். திமுக பிரிவில் எப்படி சார் எஜமானர் எடுத்து அவரே குரல் கொடுப்பாரா? எஜமானருக்கு வாளாற்ற நாயா தான் அவர் இருப்பார். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிராக ஏதாவது ஒண்ணுனா உடனடியா அவர் முதல்ல போய் களத்துல நிப்பாரு. ஆனா இப்ப வந்து அவங்க எஜமானர்கள் ஆட்சி நடக்கிறப்ப அவர் வாயை மூடிக்குவாரு, அவருக்கு என்ன தேவையான விஷயங்கள்லாம் எல்லாத்துமே பண்ணிருப்பாங்க. அவரு போராளியே கிடையாதுங்க, அவர் வந்து சும்மா அதாவது விவசாயிகளை, சாதாரண படிப்பறிவு இல்லாத நமக்கு உணவு போடுற விவசாயிகளை தூண்டி விட்டு அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறையை புகுத்துற ஒரு நக்சலைட். அவரு நிச்சயமா இதுக்கு எதிராக அவர் எந்த குரலும் கொடுக்க மாட்டார். நான் அது சேலஞ்சா சொல்றேன், உங்ககிட்ட எந்த குரலும் கொடுக்க மாட்டார். எங்க ஒரு சின்ன சார், ஒரே நிமிஷம், மீண்டும் வர்றேன். இல்லைங்க, நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். நான் இப்ப விஜுவல்ஸ் பார்த்தேன். எடப்பாடி அண்ணன் வந்து வயல்ல எப்படி நடக்கிறாரு, காங்கிரீட் போட்டு ஸ்டாலின் மாதிரி நடக்கல, கிராம சபையில ஏர் கூலர் போட்டு உட்காரல, பதினியில இருந்து சக்கரை கலந்துருக்காங்கன்னு கேட்கல. இதுலயே புரிஞ்சுக்கணும், தங்கத்தட்டில் வந்து எல்லாமே சாப்பிட்டு எந்த விவரமும் தெரியாத முதலமைச்சர் தான் திமுகக்கு சார்ந்த ஸ்டாலின். சரி, எடப்பாடி அண்ணன் வந்து அடிப்படையில் கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக அம்மா பார்ல வளர்ந்து வந்த ஒரு முதலமைச்சர். திரு மணிகண்டன் சார், இப்போது ஒரு பதிலை திமுக கட்சியோ இல்லை ஆதரவாளர்களோ ஒரு பதிலை முன்வைக்கலாம். நான் அவர்களுடைய சார்பாக இருந்து இந்த கேள்வி கேட்குறேன். மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது, மத்திய அரசு எங்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றியாய் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தியது, தமிழக அரசு வேறு வழி இல்லாமல் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பதிலை முன்வைக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆழ்வார் பட்டையில் நாளைக்கு காலையில் ஏதாவது ஒரு துக்ககாரியம் இளவு விழுந்துட்டா கூட மத்திய அரசு தானே பிளக்கானம் பாடுறது இந்த திமுகவோட வேலை. நான் சொல்கிறேன் சார், மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க வந்தீங்கல்ல, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தா கூட அந்த திட்டம் மக்களுக்கு பயன் தராதுங்கிறப்ப மத்திய அரசு எதுக்குங்க துணிஞ்சு ஏத்துனில்லைங்க? உங்களுக்கு தேவை வெறும் 3%. நீங்க ஒரு பலமான கூட்டணி வச்சு அதிமுக தோத்து போனது வெறும் 3% ஓட்டுல. மக்கள் நலந்தான் உங்களுக்கு அடிப்படை அப்படின்னா மத்திய அரசு என்ன இந்த ஆட்சியவே கலைச்சாலும் சரி நாங்க இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் தர மாட்டோம்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குதா? தெரியாம இருக்க இது வந்து சும்மா சார் எது எது அதாவது சார் எனக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க, உண்மையான விவசாயிக்கும் விவசாயி மாதிரி வேஷம் போட்டு போட்டோ ஷூட் நடத்துறவருக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தாரு, பச்சை கார்பெட் போட்டு அதுல போட்டோ ஷூட் பண்றவருக்கு அதோட அருமை தெரியாது. அவருக்கு எல்லாமே எழுதி கொடுக்கறது மட்டும் சார். நான் சொல்றது சாதாரண பிஎஸ்சி படிச்சவருங்க எடப்பாடி பழனிசாமி, ஒரு துண்டு சீட்டு இல்லாம நீங்க அரை மணி நேரம் தமிழ்நாட்டு பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் எல்லாமே பேசுவாருங்க. இவருக்கு எல்லாமே கதை திரைக்கதை வசனம் வந்து அவங்க டிவியை சேர்ந்த ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க. அதுல பக்கம் மாறி போச்சுன்னா கூட எதை முன்ன பேசுறது பின்ன பேசுறது தெரியாத ஒரு நபர். நான் ஒரே ஒரு இறுதியா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு பயன் தராத மக்களுக்கு கேடு விளைவிக்க கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு எங்கள் மீது வழிந்து திணிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு எதுங்க மக்களை காப்பாத்துங்க? திம்பு இருந்தா திராணி இருந்தா அதை பண்ணுங்க பார்க்கலாம். சரி சரி சார், நம்ம கேட்கலாம் காமாட்சி நாயுடு அவர்கள்ட்ட. சார் வணக்கம், நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, நீங்களாக பதில் சொல்லலாம். அதாவது திரு வழக்கறிஞர் சொன்னாங்க நக்சலைட் இருக்காங்கன்னு சொல்லி, அவர் சொல்லும்போது நக்சலைட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் போராடினாங்க நக்சலைட்லாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நக்சலைட்டு தமிழ்நாட்டில் இருந்தாங்களா அது எனக்கு தெரியணும். அப்படி இருந்திருந்தா நக்சலைட்டை வந்து அவங்க தான் வளர்த்து. ஐயா மன்னிக்கணும், அர்பன் நக்சலைட், நக்சலைட் வேற, மன்னிக்கணும் இந்த வார்த்தை கூடுதலாக சேர்த்துங்க, அர்பன் நக்சலைட், அர்பன் நக்சலைட். ஆ சரிங்களா சார், அவருக்கு பழமொழியே வச்சுக்குவோம். அர்பன் நக்சலைட்டுக்கும் நக்சலைட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களும் போராளி இவங்களும் போராளி அவ்வளோதான். ஆகையினால ஒரு அரசு ஒரு முடிவெடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அதில் 1000 விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். சரியா, அவங்க ஐயா சொன்னாங்க விதை விதைத்தவன் விதை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து பழமொழி கேட்குறதுக்கு வேணால் இனிமையாக இருக்கலாமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. எட்டு வழிச்சாலை திட்டத்தை முழுசாக நாங்கள் இந்த நிமிஷம் வரை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நடுவண் அரசனுடைய அந்த தாக்கத்தை எங்களால் தாங்கி கொள்ள முடியலை. நடுவண் அரசை பாய்ச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, மணி மிஸ்டர் மணி சொல்கிறாங்களே, நடுவண் அரசு ஏற்று நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் அரசு டிஸ்மிஸ் ஆனால் எங்கள் அரசு டிஸ்மிஸ் ஆகணும்னு தானே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த வழியிலாவது எந்த ரூபத்திலேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கணும், கெடுதல் நடந்தாலும் அரசு டிஸ்மிஸ் ஆகக்கூடாதுன்னு திமுக நினைக்குதோ அப்படின்ற கேள்வி எழுதல? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நான் பேசல, யாருமே பேசக்கூடாதுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் பேசல, யாரும் நான் பேசவே இல்லை, நான் பேசல, யாரும் பேசக்கூடாது. பேசுங்க, பேசுங்க. அதாவது நடுவண் அரசு அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் தான் நாங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம். ரெண்டாவது, அந்த பழைய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த போக்கில் நாங்கள் சில மாற்றங்களை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 40% தான் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, மீதம் 60% வந்து புறம்போக்கு இப்போ மலை பிரதேசம், அதில் தான் அந்த ரோடு போகுது. முதல் அதை புரிஞ்சுக்கரணும். ஆகையினால அந்த 40% ரோடினுடைய அளவில் சொல்கிறீங்களா? இல்லைங்க, அந்த பாதிப்பு மக்களுடைய பாதிப்பு வந்து 40% விவசாயிகளுடைய நிலம் பாதிக்குது, மீதம் 60% வந்து கவர்மெண்ட்டுடைய லேண்டில் தான் போகுது. கார்டு கூட கவர்மெண்ட்ல தான் சார். ஆமா, கவர்மெண்ட் கார்டுல தான் போகுது சார், கவர்மெண்ட் கார்டுல தான் சார் போகுது. கார்டு வந்து அங்க இருக்க கார்டுகள்லாம் வந்து நீங்க செம்மரமும் தீக்கும் அதுவும் இதுவும் கிடையாது, பூரா முச்செடிகள் இருக்கக்கூடிய கரடு. மலை இல்லாது சொல்லிட்டாங்க சார், அது மலை இல்ல, அது கரடு, புரிஞ்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணிக்கங்க சார், அந்த கரட்டில் தான் போகுதே தவிர அது பெரிய பலன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் அங்கே கிடையாது, அதில் தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, அதில் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஐயா சொன்னாங்க கான்ட்ராக்டுக்காக மாநில அரசு, இது எங்களுடைய பணியே இல்லை, இது மத்திய அரசு நேஷனல் ஹைவேஸ் அவங்க பண்ணுறது தான், மத்திய அரசினுடைய செயல் திட்டங்கள் தான் அது எல்லாமே. இதை பொறுத்த மட்டும் விமான நிலையத்தை பற்றி சொன்னீங்க, விமான நிலையத்துக்கு சரியாக நீங்கள் அதை பார்த்துருக்கணும். விமான நிலையத்தில் நிலம் எடுத்தால் அந்த நில இழப்பீடாக நடைமுறையில் என்ன இருக்கோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும் சொல்லி அமைச்சர் ரெவன்யூ மினிஸ்டர் கே.கே.எஸ். ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது இப்போ மீட்டிங்கில் வைக்க போகிறாங்க, அமைச்சர் மீட்டிங்கில் வச்சு அதை பாஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இழப்பீடு வந்து இரட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும், அந்த விவசாயிகளுக்கு, உண்மையான விவசாயிகளுக்கு அது கிடைக்கும். சரிங்களா, இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து இது நிலம் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஏர்போர்ட்டுக்கு மாநில அரசு இடம் தான் எடுத்து கொடுக்கும், அந்த மற்ற பணிகளை எல்லாம் மத்திய அரசு தான் செய்யும், அது நடுவண் அரசனுடைய வேலை, மாநில அரசனுடைய வேலை இல்லை. மாநில அரசுக்கு அதில் எவ்விதமான பங்கும் கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சு தலைப்பிலேயே வச்சுருக்கோம் சார். ஏ.வ.வ அவர்கள் பச்சை துண்டு போட்டவங்கலாம் விவசாயின்ற மாதிரி வர்றாங்க சார், வச்சுக்கிட்டுலாம் விவசாயின்னு வர்றாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அவர் சொன்னது நீங்கள் கேட்டீங்க, அதாவது பச்சை துண்டை மாட்டிக்கிட்டு விவசாயி மாதிரி வர்றாங்க, ஆனால் உண்மையான விவசாயி இல்லைங்கிறது தான். உண்மையான விவசாயி பச்சை துண்டு தான் போடுறாங்க. இப்போ ஸ்டாலின் விவசாயி இல்லைன்னு சொன்னாங்க, ஸ்டாலின் விவசாயி தான், அவர் பச்சை துண்டு போடுறாரு. ஏவா வேலுக்கு விவசாயி ஏற பிடிச்சி உள்ளதான் விவசாயம் பாருங்க. நான் பேசல பேசணும்னா அப்புறம் நீங்க யாருக்கு உட்காந்து நடக்க முடியாது சார், யாருக்கு உட்காந்து பேச முடியாது. நான் பேசல ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னா இங்க பாருங்க, விவசாயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. இங்க பாருங்க, விவசாயினா இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து டிவிக்காக பேட்டிக்காக போய் நான் நாத்த நட்டுட்டா மட்டும் அவர் விவசாயி இருக்காது. விவசாயியா இருக்கவங்க பெரிய விவசாயிகள்லாம் நிலத்தை வந்து குத்தகைக்கு விடுறாங்க, ஆட்களை வச்சு பண்ணை ஆட்களை வச்சு வேலை பார்க்குறாங்க. அவங்க பண்ணையாளர்கள் இல்லைன்னா முதலாளிகள் அப்படின்னு சொல்லலாங்களா இல்லை விவசாயிகள்? விவசாயி இங்கே பாருங்க, பண்ணையாளர் தான். இப்போ ஒன்று எடுத்துக்கோங்க, எனக்கு நிலம் இருக்குது, நானாக போய் உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கீழே ஆட்கள் இருக்காங்க, குத்தகைக்கு விட்டுருக்கேன் சார். குத்தகை அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விவசாயி ஆனால் நான் வந்து பண்ணை ஆளை வச்சு நான் அதை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் விவசாயி இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சார் இந்தியாவில் சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க 90% விழுக்காடு வந்து எல்லாமே விவசாயிகள் தான், 10% மக்கள் தான் விவசாய கூலிகளாக இருந்தாங்க. இன்றைக்கு நாகரிகம் வர வரத்தான் இந்த 19, 20, 21வது நூற்றாண்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து வெவ்வேறு தொழில்களை நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே பூர்வக்குடின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் விவசாயம் தான், அது வரலாறு, சரிங்களா? இதை வந்து
கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு உங்கள் மூணு பேருமே பேசுகிறாங்க. இந்த இந்த இதை வந்து நீங்கள் தயவு செய்து முகாந்திரம் இல்லை, நூற்றுக்கு நூறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து முகாந்திரம் இருக்குமே ஆனால் நீங்கள் எதையாவது ஒன்று நிறுவீங்க பார்ப்போம், ஏதாவது ஒன்று நிறுவீங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு இடம் இருக்கிறோன்னு சொல்கிறோம்ல, கோர்ட்டுக்கு போங்க. எட்டு வழி சாலைக்கு நாங்கள் இடம் எடுக்கிறோம்னு சொல்கிறோம்ல, கோர்ட்டுக்கு போங்க. நீதிமன்றம் கொடுத்தோம் சார், இவரோ வலிஞ்சி இவரோ வக்காலத்து வாங்குறாரு. சரி மணிகண்டன் சார், நீங்கள் பேசுங்க சார். எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தர்றீங்க, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் அவங்கள்ட்ட வாங்கணும் இல்லைங்களா? எனக்கு டைம் விவசாயம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. மத்திய அரசினுடைய துறையின் அழுத்தத்தினால தான் மூணு பேர் பேசணும், எல்லாரும் பேசணும் இல்லையா? அரசியலுக்கு வரும் வரை சிலுவம்பாளையங்கிற தன்னுடைய கிராமத்துல தனக்கு பாத்தியப்பட்ட 5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத காமாட்சி நாயுடு ஐயா புரிஞ்சுக்கணும். என்ன போற போக்குல திமுகவோட கூட சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்துருச்சாரு, எதை வேணாலும் அடிச்சு விட்டு போறீங்க. ஸ்டாலின் முன்ன பின்ன நிலம் விவசாயத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சார் அவருக்கு? விவசாயத்துக்கு ஸ்டாலினுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா? அதை ஆங்கிலப்படுத்துறதுக்கு ஆங்கிலத்துல அக்ரிகல்ச்சருக்கு வேர்டுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியுமா? அவருக்கு விவசாயத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? போற போக்குல எதை வேணாலும் பேசுவீங்களா? ரெண்டாவது இவர் என்ன சொல்றாரு சார், எட்டு வழிச்சாலை போடுறது, பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதெல்லாம் மத்திய அரசோட திட்டங்கிறார். உங்க வாதத்துக்காக உங்க பொய்ய நான் ஏத்துக்கிறேன். நீட்டை மட்டும் எப்படி சார் எதுக்குறீங்க? நீட்டு யாரு கொண்டாந்தா? நீட்டு அதே மத்திய அரசு கொண்டாந்தது. பொய்யா கபட நாடகம் ஆடி நீட்டை எதுக்குறேன்னு சொல்லி போன அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், உண்மையாலுமே நீட்ல இருந்து விலக்கு வேணும்ன்றதா சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிருக்கணும். அதுக்கு போகாம மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை மட்டும் மத்திய அரசு எதுக்குறீங்களா? இதுல என்ன இப்ப கான்ட்ராக்ட்ல காசு கிடைக்குங்கிறதுக்காக இதை ஏத்துக்கிறீங்களா? மத்திய அரசு திட்டத்துக்கு நீங்க ஏன் சார் அவ்வளவு வலிஞ்சு முட்டு கொடுக்குறீங்க? மக்கள் விரோத இதுனா நாளைக்கே முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுத சொல்லுங்க, இது மக்கள் விரோத திட்டம், நாங்க மத்திய அரசை எதிர்ப்போம், இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் விட மாட்டோம்னு முதலமைச்சர் கடிதம் எழுத சொல்லுங்க பாக்க. சொல்லிட்டாரு, அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மத்திய அரசின் நிர்பந்தத்தின் மூலமா தான் நாங்க எடுத்திருக்கோம், வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன வழி இல்ல, எதிர்த்து கடிதம் எழுத சொல்லுங்க சார், வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் வேண்டாம்னு கடிதம் எழுத சொல்லுங்க பாக்கலாம் முதலமைச்சரா. அப்சரா மேம், நிறைய குறுக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், தொடரலாம். ஏங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாயி, எடப்பாடி அவர்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டும் விவசாயி வேடம் போடுறான்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. அப்படி சொல்லல, ஏதோ ஒரு நாள் மட்டும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பேர் போன கட்சி, பேர் வாங்கின கட்சி திமுக கட்சி, ஸ்டாலின் அவர்கள். நீங்க அங்கே வருவீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே அவர் பேர் வாங்கின ஒரு முதலமைச்சர்னா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். சரி, நீங்க பாத்தீங்க காங்கிரீட் போட்டு வயலில் நடக்கிறாரு, 17 சக்கரை கலந்துருக்கீங்களான்னு கேட்டாரு. என்னங்க விவசாயி பத்தி தெரியும் அவர் சாரை கேட்கறேன், நானு எங்க நிலம் வச்சிருக்காரு, என்ன சாகுபடி செய்யறாரு, துபாய்க்கு போறாரு பாத்துருக்கோம், பிசினஸ் கிளாஸ்ல ஃபேமிலியோட போறாரு, செஸ்ல வந்து விதவிதமான காஸ்டியூம் போட்டு பால்கனி ஃபுல்லா அவங்க ஃபேமிலி உட்கார வச்சுட்டு குடும்ப அரசியலுக்கு நாங்க தான் இப்படிதான் பண்ணுவோம். விவசாயத்தை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் அவர் ஒரு ஒரு டீசென்டா ஒரு இன்டெலிஜென்ட்டா அக்ரிகல்ச்சரல் பாலிசி பத்தியோ பட்ஜெட் பத்தியோ சொல்லியிருக்காரா? எப்பவுமே வந்து செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டாலுமே பக்கத்துல இருக்கிற அமைச்சர்களுக்கோ பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துக்கோ வந்து நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு விவசாயம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, வெறும் நாடகம் போடுற கட்சி தான் திமுக கட்சி. நம்ம வந்து ஆட்சியில இருக்கும் போது, அதிமுக ஆட்சியில இருக்கும் போது இவங்க வந்து கருப்பு சட்டை போட்டு வீட்டு முன்னாடி கருப்பு கொடி பிடிச்சி நின்னவர் தானே ஸ்டாலின், மக்கள் நின்று கோஷம் போட்டவர் தானே ஸ்டாலின். இப்ப என்ன பண்றாரு, திட்டத்தை பேரை மாத்திட்டு அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு சொல்றாரு மேம். மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணமா தான் எங்களுக்கு நிர்பந்தம் வருதுன்ற மாதிரி தான் பதில் சொல்றாரு. அப்ப நீட்ட எதிர்க்கிறாங்களே, இதுவும் எதிர்க்கட்டுமே. சரி, டிராமா கம்பெனி நடத்துற கட்சி மட்டும் தான் திமுக. சரி, கோடீஸ்வரன் சார், உங்கள்ட்ட நடுநிலையா நிறைய பதில் இருக்கு, சொல்லுங்க. இல்லை, தலைப்பே வந்து கொஞ்சம் திசை மாறி போதுன்ற ஐயா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ திரு ஸ்டாலின் ஐயா விவசாயியா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயின்றது வாதம் கிடையாது. விவசாய நிலங்களும் காடு மலை சார்ந்த பகுதிகளும் வந்து டெவலப்மெண்ட்ற பேரில் மக்கள்கிட்டருந்து எடுக்கப்படுது, இல்லை மக்களுக்கு சொந்தமான சொத்து இது எல்லாமே, இதெல்லாம் வந்து களவாடப்படுகிறதுன்றது மாதிரி என்ன நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து அரசாங்கமே வச்சுக்க போகிறதில்லை, இதெல்லாமே கட்டிட்டு ஒரு குத்தகைக்கு ஒரு தனியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அந்த தனியார் வந்து அதற்கு உண்டான வசூலை வாங்க போகிறாங்க. அது எட்டு வழி சாலையாகட்டும், இல்லை எக்ஸ்பிரஸ் ரோடு நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சேலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பிளான் பண்ணப்பட்ட ஏர்போர்ட் ஆகட்டும், இல்லை இன்றைக்கி பரந்தூரில் சொல்லப்படுற ஏர்போர்ட். மத்திய அரசு வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் ஒன்று, ஒரு திட்டம் இல்லை ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அதாவது காடுகள் வந்து 33 விழுக்காடு இருக்கணும், காடுகள் 33 விழுக்காடு இருந்தால் தான் தண்ணி பிரச்சனை, இயற்கை சீற்றங்கள், மக்களுக்கு வரக்கூடிய நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, மண்வளம்,
இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ன்றது நம்மளோட கணக்கு. அப்போ 33% விழுக்காடு காடில் இந்த நிலங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இதெல்லாமே ஒன்றி இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இயற்கை மீது மதிப்பும் கிடையாது, இயற்கை பற்றின புரிதலும் கிடையாது, மக்கள் மீதும் அக்கறை இல்லைன்றதான் நான் புரிஞ்சுக்குவேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஐயா பேசும்போது வந்து அது வந்து அங்கே வந்து வந்து மலை இருக்குது சும்மா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே இடம் இல்லை, அது வந்து எல்லாம் முள்புதர்னு, முள்புதரில் அது வந்து முள்ளமன்றி பன்றி முயல் அதுக்கப்புறமா வந்து நரி பாம்பெல்லாம் வாழற இடம். இப்போ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் கட்டடம் கட்டிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற பாம்பு உங்கள் வீட்டுக்கு தான் வரும், அங்கே இருக்கிற மயில் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தில் போய் இருக்கிற விவசாயத்தை அழிக்கும், தேவைப்பட்டால் சிறுத்தை கூட ஊருக்குள்ளே வரும். இது புரிதல் இருக்கணும். இந்த புரிதலே இல்லாமல் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் தான். இன்னொன்று வந்து போகிற போக்கில் வந்து இயற்கைக்கு குரல் கொடுக்குறவங்களெல்லாம் வந்து நம்ம நக்சலைட்டு அர்பன் நக்சலைட் சொல்லிடுறோம். என்னால் ஒரு 10 பேர் சொல்ல முடியும், அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஆகட்டும், பியூஷ் மனுஷ் ஆகட்டும், பூலக நண்பர்கள் ஆகட்டும், கோயம்புத்தூரில் மோகன்ராஜ், ஊட்டியில் ஜெயச்சந்திரன், மெட்ராஸில் முருகவேலு, புகைப்பட வல்லுநர் அல்ஃபோன்ஸ் ராயி, சேகர் தத்தாத்ரி, பறவை காப்பாளர் திருநாரணன், குமரகுரு திருச்சியில் யானை பாதுகாவலர், திருநெல்வேலியில் பால்பாண்டி, இவங்க எல்லாம் மாடிகை வீலிலோ இல்லை பெரிய பெரிய காரில் போகிறவங்கல்ல, இயற்கைக்கோ இல்லை இந்த வாயிற புழு பூச்சிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாருன்னு பாருங்க சார். இல்லை இல்லை சார், அதாவது ஒருத்தரை மட்டும் சொல்கிறீங்க, பொதுவாக சொல்கிறேன். இல்லை இல்லை பொதுவாக சொல்கிறேன் சார், நீங்கள் இன்றைக்கி வந்து பியூஷ் மானுஷ் என்ன பண்ணுற எனக்கு தெரியாது, ஆனால் பியூஷ் மானுஷ் ஒரு காலத்தில் ஏற்ற கொள்கைகளோ இல்ல கோரிக்கைகளோ நியாயமானது. மலைகள் குடையப்பட்டா ஏன் என் மலைகளை உடைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவரு குளத்தூர்ல வந்துட்டு ஏரி எல்லாம் கட்டடம் கட்டாதீங்க, அரசாங்கமே வந்து ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது, இது வந்து சர்வாதிகாரம் சொல்லிட்டு அதிமுக பீரியட்ல சொல்லிருக்காங்க, திமுக பீரியட்ல சொல்றாரு. நான் வந்து எல்லாருக்கும் இவங்க எல்லாம் நேர்மையானவங்க சான்று கொடுக்கறதுக்கு நான் இங்க உட்காரலங்க. அப்ப யார் தான் பேசுறது? மக்கள் பிரச்சனை யாரனா ஒருத்தர் பேசுறாங்களா? திமுக ஊழலை பத்தி அவங்க பேசுறாங்களா? இந்த வேலையை தான் செய்கிறது. திமுக ஊழலை பத்தி பேசுறாங்களான்றதா சார்? இவர்தான் தலைப்பை சம்பந்தம் இல்லாம போறாரு. திமுக ஊழல் எதிர்ப்பு, ஒரு எதிர்ப்புங்கறத எப்படி சார் கேட்டு வாங்கினா எதிர்ப்பு அப்படின்றது எப்படி? ஒரு திட்டம் நீங்க நடுநிலையாளரா இருந்து சமூக சேவகரா இருந்தா ஐயா மணிகண்டன் அவர்களே வந்து அவங்க கிட்ட தொலைபேசியில பேசி போன பீரியட்ல நீங்க பண்ணீங்கல்ல, இப்ப வாங்க போராட்டம் பண்ணுங்க. போன ஆட்சியில பொங்கி எழுந்தா அந்த சமூக ஆர்வலர்கள் இப்பயே வாய் பொத்தி சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது கரெக்ட்டுங்க, அதற்கு தான் நீங்க அமைதியா இருக்க கூடாதுன்ற என்ன பொறுத்தவரை என்னன்னா, போன பீரியட்ல குரல் கொடுத்தீங்கல்ல இப்பயும் குரல் கொடுங்க, நீங்க கோரிக்கை. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, ஃபண்ட் இவங்க அலகட் பண்ணி சைலண்டா பேட் டோர்ல பாஸ் பண்ணாங்க. வந்து வெறும் விவாதத்துல வந்து இந்த மாதிரி பேசாம அவர்கள் பேங்க் பேலன்ஸ், அவங்களுக்கு யாரு பணம் கொடுத்தது, அவங்க உண்மையானவங்களா நல்லவங்களானு சொல்லிட்டு தோலுரிச்சி காட்டணும். சும்மா 19 ரூபாய்க்கு யாரா இருந்தாலும் ஒருத்தர் மக்கள் பிரச்சனை பேசினா அவங்க அர்பன் நக்சலைட்னா அது பாஜக அந்த வேலையை தான். வேறு வேறு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது பேசினவங்க இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது பேசலன்றதா நீங்க கேள்விப்படுறீங்க? தேச துரோகி, அர்பன் நக்சலைட்னு நீங்க முத்திரை கொடுக்காதீங்க. இயற்கையா நல்லகண்ணு சார் கூட பேசினாரு, நல்லகண்ணு சார் கூட. ஆமா ஐயா, நல்லகண்ணையும் தவறாதான் சொன்னாங்க. சாலை போடணும்னு சொன்னாங்க, அந்த திட்டம் ஏன் இன்னும் நிற்கிது பாதியில? அந்த திட்டத்தை பண்ணலாம் இல்லை, போக்குவரத்து நெரிசல் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி பறக்கும் ரயில் திட்டம் ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு வந்திருக்கணும், அந்த திட்டம் வரல. இவங்க எல்லாருமே பாருங்க, புதுசு புதுசாக திட்டத்துக்கு தான் பிளான் பண்ணுறாங்க, அடி பிள்ளையார் சுழி போடுறாங்களே தவிர என்ன பழைய திட்டங்கள்? ஏன்னா பழைய திட்டம் பழைய கான்ட்ராக்டர். என்ன நோக்கம்? பழைய திட்டம் பழைய கான்ட்ராக்டர், வேற ஒருத்தர் பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. புது கான்ட்ராக்டர் வந்தா தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு சொல் பேச்சு கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்கள். என்ன விட ஐயா மணிகண்டன் அதை ஐயா அழகாக கருப்பூர்ல நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா மணிகண்டன் சொன்ன வாதத்தை நான் இங்க ஒத்து போறேன். ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டு இருக்கு அப்படின்றது சகோதரி அப்சரா சொன்னாங்க, அதையே நான் எடுத்துக்கிறேன். ஐயா மணிகண்டன் சொன்னதையும் எடுத்துக்கிறேன். இதனால தான் சொல்றேன் நானா, இயற்கையை பத்தின புரிதல் வேணும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது இந்த புரிதல் இருந்தா இந்த மாதிரி தவறுகள் வராது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது காமாட்சி நாயுடு ஐயா ஒரு கருத்து சொன்னாரு, அந்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டா இரட்டிப்பு மடங்கா காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏதோ பரிசீலனை பண்ணிட்டு இருக்குன்னு. 2 இல்லை 5 மடங்கா கூட கொடுக்கலாம். பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட நிலம், அவங்களோட உயிர், அவங்களோட உடமை அது. அது கையில இருந்து பிடுங்கும்போது அந்த வயிறு எயிரும்.
அதற்கு வந்து நீங்க அதிகபட்சமான காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா மேபி அவங்களே மனசு வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது. புதிய திட்டங்கள் வரும்போது பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இழப்பீடுன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கப்படுது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதேனும் அப்படின்னு கொடுக்கப்படுது. கூடங்குளம்க்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியே இன்னும் நிறைவேற்றப்படலாம். அதனால தாங்க போராடுறாங்க. நீங்க வாக்குறுதிகளை செயல்படுத்தாதனால எப்படி பார்க்கறீங்க? அல்ல, இது வந்து எல்லா அரசாங்கமும் பேசுங்க. குறைந்தபட்சம் அந்த கூட்டத்துக்கே வந்து மூன்று அமைச்சர்களோ ஏதோ இரண்டு பேர் லேட்டா வந்ததா தகவல், ஓகேங்களா? அப்போ நீங்க டான்ஜெட்கோ விலை ஏத்துறாங்க, வரி மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், விலை ஏற்றம் வேணுமா வேணாமனு. கோயம்புத்தூர்ல சிறு குறு உற்பத்தியாளர்கள்லாம் வந்து பேசுறாங்க, அவங்களுக்கு போதிய நேரமே கொடுக்கல. அப்போ எல்லாமே கண்துடைப்பா பண்றீங்க. நான் அதை தான் எதிர்க்கிறேன். நான் வந்து திட்டங்கள் வேணான்னு சொல்ல, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசுனா அது அதிமுக அரசோ டிசைன்ல மாற்றம் வேணும். நீங்க வந்து மக்கள்கிட்ட உட்காந்து பேசி நீங்க பேசி சுமூகமா பேசும்போது அவங்களுக்கு ஒண்ணுக்கு இரண்டு மடங்கா பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க ஒன்னும் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள். நான் வேற ஒரு பார்வையில பாக்குறேன். இப்போ அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் காம்பன்சேட் பண்ணப்பட்டு இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பாளர்களே இல்லை அப்படின்ற பார்வையில கொண்டு போனா அதுதான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் தோணுது இல்லையா? இல்ல இல்ல, 90% நீங்க சொன்னது, அதாவது 90% மக்கள் பேசி காம்பன்சேஷன் கொடுத்தா ஒத்துக்குவாங்க, 10% பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற. கடைசியில நீங்க எடுத்த உடனே நான் மக்கள் பக்கமே போகல சார். இல்ல மக்கள் பக்கம் தான் இல்ல, நான் ஒரு நிமிஷம் நான் ஒரு பார்வை தெளிவான கேள்வி வைக்கிறேன். மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருப்பா, அவனுக்கு இழப்பீடு கிடைக்காது அப்படின்ற முடிவு தான் எழுதப்படாத விதியா இருக்கு. அது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன். இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடியவர்கள் யார்? இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் போட்டவங்க எல்லாம் 10 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் பேசல அப்படின்றது காரணம் வரும்போது இவங்க எல்லாம் சரிக்கட்டப்பட்டு விட்டார்கள்ன்ற ஒரு பார்வை வருது இல்லையா, அதுக்கு என்ன பதில் இருக்கு? அது வந்து விமர்சனம். அது அந்தந்த யார் யார் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு இவங்க தோண்டிட்டு இருக்காங்க, எல்லாம் கோர்ட்ல போய் பேசுறாங்க. நித்யானந்த் ஜெயராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து திரும்ப திரும்ப அவர் இல்ல நித்யானந்த் ஜெயராம் வேற இன்னொரு கிரிக்ல இருக்காரு, அவர் மீதும் விமர்சனங்கள் வரும். ஆனா அவர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நியாயமான விஷயங்களா தான் நான் பாக்குறேன். கருத்து அதை கண்டிப்பா அதிமுகமும் இவர்கள் நீங்க சொல்லலாம்ல, போன பீரியட்ல எதிர்த்தலப்பா 8 வழி சாலையா, இப்ப நான் எக்ஸ்பிரஸ் வே எதிர்க்கிற கூடவான்னு கூப்பிடலாம் அதிமுக. நீங்க அப்ப சேர்ந்து மணிகண்டன் சார், ஒரு எதிர்க்கட்சியா இருந்து உங்களுடைய பணியை நீங்க செய்யறீங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அதிமுக அதை செவனை செய்து அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க கிட்ட நீங்க அந்த எதிர்ப்பை கேட்டு வாங்கணும்ன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அவர்கள் தூண்டப்படணும் இல்லைன்னா அவர்கள் குறிப்புணர்த்தப்படணும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா சார், திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச உடனே அவங்க எல்லாம் ஒரு லாங் ஸ்லீப்பிங் கும்பகர்ணம் மாதிரி போயிட்டாங்க. அவங்கள போய் தட்டி எழுப்பி ஐயா வாங்க, தயவு செஞ்சு போராட்டத்துக்கு வாங்க, கண்ணை திறந்து பாருங்கன்னு. இவங்க எல்லாம் பெய்டு போராளிச்சு சார். அதுல சொன்ன ரெண்டு பேர் பேரை நான் குறிப்பிட விரும்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எங்க போச்சு உங்க சமுதாய அக்கறை, சமுதாய உணர்வு, இயற்கை ஆர்வலர், இயற்கையை பத்தி நாங்க நேசிக்கிறோம், காதலிக்கிறோம், உயிரை உடறனிய இந்த 1.5 வருஷமா எங்க போச்சு? 8 வழி சாலைக்கு இன்னும் பியூஸ் மவுனஸ் அப்படியே பொங்கி எழுந்து இன்னும் பல போராட்டங்களை அறிவிச்சிருக்க வேண்டாமா? அறப்போர் இயக்கம்னு நடத்திட்டு இருக்கிற ஒரு நக்சலைட்டு அவர் இன்னும் இது பண்ணிருக்க வேண்டாமா? அதிமுக மேல 1,00,000 கோடி ஊழல் சொல்றாரு அறப்போர் இயக்கம். இந்த 1.5 வருஷத்துல இந்த திமுக அரசு மேல ஜெயராமன் ஒரு குற்றச்சாட்டு இது வரைக்கும் சொல்லிருக்காரா? இவங்க எல்லாம் போராளி. காமராஜ், ஆமா ராம்கி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், குமாரசாமி ராஜா ஆட்சி நடக்குது. இப்ப இந்த ஆட்சி மேல குற்றச்சாட்டை இல்லாததுக்கு இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி நடக்குதா? என்ன சார் பேசுறீங்க? கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, கமிஷன் 40% சார். இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்ல கண்டுபிடிச்சு? இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள், இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை திரட்டி ஆணித்தரமாக வெளியிட வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்கிறதா? அதுல ஒரே ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஒரு பேச்சும், எதிர்கட்சியா இருக்கிற பேச்சும் பண்ற நாளாந்தர அரசியல் பண்ற இயக்கம் இல்ல. ஆளுங்கட்சியா இருக்கிறப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில வந்து குடிமராமத்து பண்ண ஒரு விவசாயி வேளாண் சட்டத்தை வரவேற்றார்.
இன்னைக்கு கேட்டீங்கனாலும் அதை அவர் வரவேற்று தான் சொல்லுவார வழி, இன்னைக்கு எதிர்கட்சியா வந்துட்டு மாத்தி பேச மாட்டார். அதே மாதிரி எட்டு வழிச்சாலை அன்று தேவைன்னு சொன்னார்ல, அதையும் நிச்சயமா சொல்றேன், அந்த கருத்தை இன்னைக்கு மாத்திக்க மாட்டார். விவசாயிகளுக்கு 10 இல்ல 15 20 மடங்கு இழப்பீடு கொடுங்க, அந்த ரோடு தேவைன்னு தான் சொல்லுவார். ஏர்போர்ட் விரிவாக்கம் வேணுமா, நாட்டோடைய வளர்ச்சி தேவை, ஆனா அந்த விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு நல்லபடியா அந்த திட்டத்தை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவார வழிய. எதிர்கட்சியா இருந்தா நக்சலீட்டுகளோட சேர்ந்து தூண்டி விடுறதும், ஆளுங்கட்சியா போனா நாங்க என்னங்க பண்றது, மத்திய அரசு சொல்றாங்கன்னு சால் ஜாப் கேவலம் பேசுற திமுகவையும் அதிமுகவையும் வார்த்தையை தவிர்க்கலாம்யா, அது பொருந்தாம இருக்கு, நம்ம அந்த வார்த்தையை தவிர்க்கலாம், அந்த விமர்சனம் வேண்டாம், அது பல்வேறு எதிர் விளைவுகளை ஏற்படுத்ததா இருக்கு. உங்களுடைய கருத்தை விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. இப்ப இயற்கை விவசாயம் சொல்லிட்டு அதுல ஊழல் பண்றாங்க, விதை நடுற மிஷின்ல ஊழல். இவங்க வந்து விவசாயிகளுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லட்டும். இப்ப இவ்வளவு வாதம் வைக்கிறார் இல்லையா, லெட் ஹிம் லிஸ்ட் அவுட் தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட். பட்ஜெட்ல சிறப்பாக அம்சம் சிறப்பான அம்சங்கள் என்ன, அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல என்ன அவங்க புதுசா செஞ்சிருக்காங்க, என்ன வந்து அவங்க வந்து புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கிராப் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டுமே வந்து இஎம்ஐ வாங்கிட்டாங்க, ஏன் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ணல, ஏன் கிராப் இன்சூரன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்னால கிளைம் பண்ண முடியல, அதுக்கு விளக்கம் கொடுக்கட்டும். கஜா புயல் வந்தபோது லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டாங்க. யாருக்காவது அப்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதாவது நஷ்டஈடு கொடுத்துச்சான் கொடுக்கலன்றீங்களா? 100க்கு 100 சார், கொடுத்தது மாதிரி சொல்லாதீங்க, கொடுக்கல. காரணம் என்னன்னா, இவங்க நடுவண் அரசு கிட்ட பணம் கேட்டாங்க, அதனாலதான் நடுவண் அரசு வந்து சும்மா வெறும் 300 கோடியை கொடுத்து நாம போட்டாங்க. கொடுக்கப்பட்டது சார், மாநில அரசுல கொடுக்கல சார், எங்க கொடுத்தாங்க, சும்மா நான் பயோடேட்டா வச்சிட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் பேசாதீங்க. ரெண்டாவது மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கு எங்களுடைய கொள்முதல் நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அன்றைய விவசாய உற்பத்தியும் இன்றைய விவசாய உற்பத்தியும் 1.5 மடங்கு கூடி இருக்கு, 1.5 மடங்கு விவசாய இடுபொருள்களுடைய விலை கூடி இருக்கு, அதே சமயத்தில் விவசாயத்தினுடைய நிலத்தில் விளைஞ்ச வெள்ளாமையும் கூடி இருக்கு, சரிங்களா? ஒரு ஒரு 1 லட்சம் டன்னுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் இன்னைக்கு உற்பத்தி ஆயிருக்கு. ஒரு குழு அமைச்சிருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீத்தேன் எடுக்கிறதுக்கான குழு அமைக்கிறதுங்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? குழு அமைச்சு அது அதாவதுங்க, மீத்தேன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய திட்டம் இல்லைங்க, அது மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு ஏற்கனவே வந்து சில கம்பெனிகளுக்கு அந்த இதை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. நடுவண் அரசு சொல்றத மாநில அரசு செய்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, நடுவண் அரசு இன்னைக்கு நேரத்து இல்லைங்க, இந்த மீத்தேன் திட்டம் வந்து அம்மா காலத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே வந்துடுச்சு சார். நீங்க ரெண்டு திட்டங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நடுவண் அரசினுடைய அழுத்தத்தினாலதான் நம்ம மாநில அரசு இல்ல, இது மீத்தேன் திட்டம் வந்து நேத்து இன்னைக்கு திட்டம் இல்லைங்க, இது 15 ஆண்டு காலமா இருக்குங்க, 15 ஆண்டு காலமா வேளாண் மண்டலமா அறிவிச்சாச்சு, வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாச்சு, தமிழக அரசு அறிவிச்சா. ஆமா, மீண்டும் எதுக்கு சார் அது குழு அமைக்க சார்? அந்த குழு போட்டு சார் சில சட்டங்களை வந்து நம்ம நேரடியா செய்ய முடியாது சார், அந்த குழு போட்டு அந்த குழுனுடைய அறிக்கையை வாங்கித்தான் இதை நடுவண் அரசுக்கு நம்ம சில விஷயங்கள் சட்டம் செய்ய முடியாது. மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணமா சில திட்டங்களை ஏத்துக்குது. மாநில அரசுக்கான அதிகாரம் என்ன சார்? மாநில என்ன இருக்கு இங்க பாருங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. மாநில ஆட்சி பத்தி பேசுறீங்க, மாநில அதுக்கு தான் கேக்குறோம், மாநிலத்துல சுயாட்சி இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். இப்ப சுயாட்சி இல்ல, இன்றைக்கு நினைச்சா நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான், துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நடுவண் அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, சரிங்களா? நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்க, எல்லாமே வரி எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு ஐயா சாமி நீ குடு குடுன்னு அவங்கள்ட்ட கேட்கிறோம். ரெண்டாவது அவங்க கொடுக்குற பணத்துக்கு நம்ம கரெக்டா அக்கௌண்ட் கொடுக்கணும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப மின்சாரத்துக்கு நீங்க போன வாரம் நீங்க பாத்துருப்பீங்க, மின்சாரத்துக்கு வந்து பணம் கட்டல, அதனால நாங்க மின்சாரத்தை தடை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. உடனடியாக அதிகமான பணம் இல்லைங்க, வெறும் 9000 கோடி தாங்க, உடனடியாக அந்த பணத்தை செலுத்தியாச்சு, சரிங்களா? அப்போ நடுவண் அரசினுடைய மிரட்டல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கான இது சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நடுவண் அரசு இதனுடைய இப்போ இவ்வளவு பண்ணக்கூடியவங்க இன்றைக்கு இன்னும் 4 வரலங்க. மாநில நலனுக்காக நீங்க இணக்கமா போங்களே சார், மாநில அதனாலதான் மாநில நலனுக்காக இணக்கமா போறதுனாலதான் இன்றைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுக்கறது நம்ம, அவங்க எஸ்டாலிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த மீனம்பாக்கம் விமான நிலையமே நாளைக்கு வந்து டாடாவுக்கு கை மாற போகுது,
இது மாதிரி ஒவ்வொரு நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏர்போர்ட்டுக்கும் நிலம் கொடுத்தது நம்ம. ஆனால் நடுவண் அரசு வந்து அதை கட்டி பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனியாருக்கு அதை விற்க போகிறாங்க. தனியாருக்கு விற்கும்போது நமக்கு அந்த லேண்டுக்குரிய காஸ்ட்டு வருமா, இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ரேட்டுக்கு வருமானா வராது, தரமாட்டாங்க, எல்லாமே அவங்க ஆட்டே போட்டுக்குவாங்க. இதுதாங்க இன்றைக்கி நடுவண் அரசு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இன்றைக்கி அங்கே நம்ம எடுக்கிறோம், இன்றைக்கி அந்த நிலத்துக்கும் இதே தான், நம்ம தான் நிலத்தை எடுக்கிறோம், நம்ம பைசா கொடுத்து வாங்கி கொடுக்குறோம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு அதையும் இன்னொருத்தருக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து எந்த பைசாவும் வராது. திட்டத்துக்கு 10,000 கோடி 12,000 to 14,000 crore இப்போ திட்ட மதிப்பீடு. இதில் மாநில அரசினுடைய பங்கு எவ்வளோ சார்? எதுக்கு இந்த திட்டத்துக்கு? நீங்க பெருவாரியான விவசாயிகள் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம 3% வாக்கு ஓட்டு வங்கியில் நம்ம ஓட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து அரசை வந்து இழந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேபி எழுத்தாளர் சகோதரர் கோட்டி என்னை கரெக்ட் பண்ணலாம். மீத்தேன் அண்ட் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் டெபியூட்டி சிஎம்மாக இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இப்போ வந்து ரிவைவ் பண்ணுறதும் ஸ்டாலின் அவர்கள் தான். துபாயில் உட்காந்து திட்டம் தீட்டுறது தான் ஸ்டாலினோட வேலை. சரி, உங்களுடைய கருத்து திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய தரப்பு கருத்து? ஒரு சில கார்பரேட்டுக்கெல்லாம் விற்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, மொத்தமே எல்லா அரசும் வந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் கார்பரேட்டுக்கு தான் விற்குது. மக்கள்கிட்ட வந்து இடத்த பிடுங்கிட்டு அப்புறமா வந்து கார்பரேட் வாங்கக்கூடிய திறனி கார்பரேட்டுக்கு தான் இருக்குது. அதுக்கு அரசாங்கம் தேவையில்லையே. அரசாங்கன்றதோட நோக்கம் என்ன? அதுக்கு வெள்ளக்காரனே இருந்துக்கலாமே. அப்போ நீங்கள் எதுக்கு குடியாட்சி வந்தீங்க? தெரிஞ்ச மாதிரி விற்றுருங்க மொத்தமாக. இந்த ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு மாற்றி மாற்றி பேசுறத விட நீங்கள் ஒரு லைனில் பார்க்கணுன்னா, நிலம் மக்கள்கிட்ட இருக்கு இல்லை அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு, அதை வந்து பைசல் பண்ணி மொத்தமா எடுத்து ஒரு தனியார் கிட்ட கொடுத்து வித்துடணும். வித்துட்டு அந்த கார்பரேட் அந்த இடத்துல போயிடுவான். அப்ப என்ன அங்க அங்கன்னா மக்கள் ஆட்சி வாழுதாங்க. அதுதான், அதை நோக்கி தான். அது வந்து எப்படி கார்பரேட்டை வெளியில் தள்ளிட்டு அரசாங்கமே சாலை போடணும், அரசாங்கமே டேம் கட்டணும், அரசாங்கமே ஏர்போர்ட் கட்டணும், அரசாங்கமே ரயில் நிலையத்தை நடத்தணும், அப்படிதான் போகணும். அதுதான் மக்களுக்கு உண்டான ஆட்சியா இருக்கும். இதுல வந்து பிஜேபி சொல்லுது நாங்க அப்படி எங்க பிரச்சனை இது மாநில சுயாட்சி இல்ல பேசி ஒதுக்க முடியலாம் கட்டணத்தை உயர்த்தனம்னா அதுக்கும் போராட்டம் பண்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு நிதி எப்படி வரும்? அரசாங்கம் என்பது என்ன? ஏங்க நான் காலை பல்லு வளர்க்குறேன் பாத்தீங்களா, அதுல ஜிஎஸ்டி இருக்கு. தலைக்கு தேய்க்கிற பாருங்க, என்ன போட்டிருக்க பாருங்க, சொக்கா இந்த பேனா எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. நான் வண்டியில போனா பெட்ரோல் வரி கட்டுறேன், எங்க போகுது? ஊழல ஒழிக்கணும், அந்த கோரிக்கை முன்வைங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது அதானிக்கும் ரிலையன்ஸ் குரூப்புக்கும் தான் அவங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு அதை யாராலையும் மறுக்க முடியாது, சரிங்களா? ஆகையினால மத்திய அரசு நமக்கு மாநிலத்துக்கு மாநில சுயாட்சி கொடுத்தா தான் இந்த மாநிலத்தை நம்ம டெவலப் பண்ண முடியும். நன்றி, நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மணிகண்டன் சார் உங்களுக்கும் நன்றி. உரிமை குரல் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். நன்றி.